அகில ஊடக நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது அகிலத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2022 இலங்கை அரசுக்கு எதிராக சர்வதேச விசாரணை. வரிச்சலுகையை முழுமையாக இழக்கின்றதா இலங்கை? விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை. புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசேட நடவடிக்கை. திடீர் சுற்றிவளைப்பில் கொழும்பில் பலர் கைது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. சிஎஸ் கால்வாயில் சிக்கிய ராட்சத கப்பல் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள கடுமையான பாதிப்பு. இலங்கையில் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள காலநிலை எச்சரிக்கை. கொழும்பு செல்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. பைசர் நிறுவனத்துடனான பேச்சுவார்த்தை வெற்றி. தடுப்பூசிகள் இலங்கைக்கு மீள கிடைக்குமா? தாமரைப்பூ பறிக்க சென்ற ஆசிரியர் சடலமாக மீட்பு. ஒருபோதும் தனித்து செயல்பட முடியாது முன்னாள் சபாநாயகர் வெளியிட்டுள்ள முக்கிய செய்தி. 3 கட்டங்களாக சிகிச்சை முகாம் வடக்கு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களின் பங்கு பெற்றலுடன் விசேட நீதிமன்றத்தை நிறுவி உள்ளக விசாரணையை இலங்கை முன்னெடுக்காவிட்டால் சர்வதேச பொறிமுறை செயற்பட தொடங்கிவிடும். அதனை தடுத்து நிறுத்த முடியாது என ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் முன்னாள் நிரந்தர வதிவிட பிரதிநிதியும் சிரேஷ்ட ராயதந்திரியுமான கலாநிதி தயான் ஜெயதிலக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபையில் இலங்கை விவகாரம் தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அடுத்து வரும் அமர்வுகளில் என்ன நடக்கும் என எழுதப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை விவகாரம் தொடர்பில் 6 மாதங்களுக்கு ஒரு தடவை மீளாய்வு செய்யப்படும். 2022 செப்டம்பர் வரை காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தால் திரட்டப்படும் ஆவணங்கள் எல்லாம் 2022 செப்டம்பருக்கு பின்னர் உலக நாடுகளில் உள்ள நீதிமன்றங்களுக்கு அனுப்பப்படும். அவ்வாறு நடைபெற்றால் குறைந்தபட்சம் தீர்மானத்தை ஆதரித்த 22 நாடுகளிலாவது வழக்கு தொடுக்கப்படும். இவ்வாறு வழக்கு தொடுத்தாலும் எதுவும் செய்ய முடியாது என இலங்கை அரசு சவால் விடுக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக முதலீடு, சுற்றுலாத்துறை, வர்த்தகம் உள்ளிட்ட விடயங்களில் இறுக்கமான போக்கு கடைபிடிக்கப்படும். எனினும் இலங்கைக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு எஞ்சியுள்ளது. 2022 செப்டம்பர் மாதத்துக்கு முன்னர் சர் டெஸ்மண்ட் டி சில்வாலும் பரணகம ஆணைக்குழு, அதற்கு முன்னர் நல்லிணக்க ஆணைக்குழுவாலும் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைக்கு அமைய நம்பகமான விசாரணை பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். தங்களுக்கு விசுவாசமான நீதிபதிகளை நியமிக்காமல் உலகம் ஏற்றுக்கொள்கின்றவர்களை அல்லது வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை நீதிபதிகளை உள்ளடக்கிய வகையில் விசேட நீதிமன்றம் ஒன்றை நிறுவி விசாரணைகளை முன்னெடுத்து தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களுக்கும் அழைக்கப்பட வேண்டும். எவ்வாறு செய்யாவிட்டால் சர்வதேச பொறிமுறை செயற்பட ஆரம்பித்துவிடும். இலங்கை விவகாரம் ஏற்கனவே சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதன் பொறிமுறை செயற்படவில்லை. இனி செயற்பட தொடங்கினால் அதனை தடுத்து நிறுத்த முடியாது. எனவே இலங்கை அரசு எச்சரிக்கையுடனும் இக்கரிசனையுடனும் செயற்பட வேண்டியது அவசியம் ஆனது என அவர் தொடர்ந்து தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிராக மேற்கொண்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இலங்கை தனது பொறுப்புக்குரல் தன்மையில் இருந்து தவறினால் மீண்டும் ஜிஎஸ்பி வரி சலுகையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்துக்கு அமைய இலங்கை பொறுப்புக்குரல் தன்மையை சரிவர கடைபிடிக்காவிட்டால் இலங்கை மீண்டும் ஜிஎஸ்பி வரி சலுகையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள 1 வருட காலப்பகுதியில் இலங்கை முறையான பாதையில் பயணிக்காவிட்டால் மீண்டும் ஜிஎஸ்பி வரி சலுகை அற்றுப்போகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே இலங்கை பொருளாதார ரீதியில் பல நெருக்கடிகளுக்கு முன்னெடுத்து வரும் சூழ்நிலையில் ஜிஎஸ்பி வரி சலுகை நீக்கப்பட்டால் இலங்கைக்கு அதன் காரணமாக பல்வேறுபட்ட வர்த்தக நடவடிக்கைகளில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் இலங்கை மக்களே இதனால் பாதிக்கப்படுவார்கள். எனவே அரசு பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் வர்த்தக நிலையங்களை சோதனையிடும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக அதன் செயலாளர் மகேந்திர பாலசூர்யா ஏற்கனவே தெரிவித்துள்ள நிலையில் போலீசாரும் அவர்களுக்கு பக்கபலமாக செயற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சோதனை நடவடிக்கையில் 3000 உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் எனவும், மேலும் தேவைப்பட்டால் படையினரை இணைத்துக் கொள்ள ஏற்பாடு செய்யப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
கொழும்பு குற்றவியல் பிரிவின் ஊழல் ஒழிப்பு பிரிவின் ஊடாக நேற்றைய தினம் பேலியகுடை பட்டிய சந்தியில் வைத்து 142 கிராம் கெரோயினுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளம்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை முகத்துவாரம் பிரதேசத்தில் 6 கிராம் கெரோயின் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், கொழும்பு கொழும்பை புறநகரை சூழ உள்ள பிரதேசங்களில் பலர் தொடர்ச்சியாக போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் பாவனை, போதைப் பொருள் வியாபாரம் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதால் இதுபோன்ற தொடர் சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நேற்று தெரிவித்துள்ள சூழ்நிலையில் இவ்வாறான கைதுகள் கொழும்பிலும் சுற்றையில் பிரதேசங்களிலும் நேற்றைய தினத்தில் நடைபெற்றுள்ளன. 2020 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை விடித்தால் திருத்தும் பணிகள் இன்று ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் 86 பாடசாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள 111 மத்திய நிலையங்களில் விடைத்தாள் திருத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக பரீட்சை ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று முதல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 5 தேதி வரை விடைத்தாள் திருத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி முதல் கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட பாடங்களுக்கான மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். சுயஸ் கால்வாயில் சிக்கியுள்ள மிகப்பெரிய கப்பலை உடனடியாக நீக்க முடியவில்லை என்றால் அது இலங்கைக்கு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பல கொள்கலன் அடுக்கு கொண்ட கப்பல் 4 கால்பந்து மைதானங்களுக்கு சமனானதாகும். இதன் விளைவாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் ஏற்கனவே அதிகரித்து வருவதாகவும் உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் மற்றும் சர்வதேச செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். 400 மீட்டர் நீளமும் 59 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கப்பல் செவ்வாயன்று சீனாவில் இருந்து நெதர்லாந்தின் டுட்டோர்டாம் துறைமுகத்துக்கு சென்றபோது சுயஸ் கால்வாயின் இரு கரைகளுக்கு இடையில் தரை தட்டி சிக்கிக் கொண்டது. திடீரென அந்த பகுதியில் ஏற்பட்ட காற்று காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கப்பல் கேப்டன் தெரிவித்துள்ளார். தைவானின் எவர்கிரீன் மெரைன் நிறுவனத்துக்கு சொந்தமான எம்பி எவர்கிவன் என்ற இந்த கப்பல் சுமார் 20,000 கொள்கலன்களை கொண்டிருப்பதுடன் சுமார் 200,000 டன் அதிக எடை கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கால்வாயில் ஏற்பட்ட கப்பல் விபத்து காரணமாக கிட்டத்தட்ட 200 கப்பல்கள் சிக்கி தவிக்கின்றன. இது கடலில் அண்மையில் ஏற்பட்ட மிகப்பெரிய கப்பல் நெருக்கடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இலங்கையில் இருந்து ஐரோப்பாவுக்கும் ஏனைய அமெரிக்க நாடுகளுக்கும் கொண்டு செல்லப்படக்கூடிய ஏற்றுமதி பொருட்களை கொண்டு சென்ற கப்பல்கள் பல மேற்கொண்டு செல்ல முடியாது அந்த இடங்களில் தரித்து நிற்பதால் இலங்கைக்கும் இந்த விடயம் மிகப்பெரும் பொருளாதார சிக்கலை எதிர்வரும் நாட்களில் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மேல் மத்திய சப்ரமுவா, வடமேல் உவா மற்றும் தென் மாகாணங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் கடும் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயற்படுமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. கடலுக்கு செல்லும் மீனவர்கள் மற்றும் கடற்கரை அண்டி கரையோர பகுதிகளில் வாழும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மேலும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு நகரத்தின் சன நெரிசல் மிக்க பகுதிகளில் போதைக்கு அடிமையான சுமார் 8,000 பேர் சுற்றித் திரிவதால் பயணிகள் கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புறக்கோட்டை காவல்துறையினர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். நேற்று முதல் அந்த அறிவிப்பை வெளியிட்ட பல காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி காவல்துறையினர் பேருந்துகளில் ஏறி பயணிகள் தங்களுக்கு சொந்தமான உடைமைகள் குறித்து கூடுதல் விழிப்புடன் இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைக்கு அடிமையானவர்கள் எளிதான பணத்திற்காக மொபைல் போன்கள், பெண்களின் கைப்பைகள், நகைகள் மற்றும் ஆண்களின் பணப்பைகள் மற்றும் பெறுமதியான மதிப்புமிக்க பொருட்களை தேடுவார்கள் என்று காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பு நகரில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புமிக்க பொருட்கள் திருடிய சம்பவங்கள் குறித்து தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இந்த சூழ்நிலையில் போதைப் பொருள் பாவனையுடன் தொடர்பட்ட பலரே இந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாக வெளியான தகவலை அடித்து போலீசார் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். பைசர் பயோ என்டெக் நிறுவனத்திடம் இருந்து கொரோனா தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 70 டிகிரி செல்சியஸ் உறைநிலையில் வைத்திருப்பதற்கான சேமிப்பு வசதிகள் இலங்கையிடம் இல்லை என்றும், இருப்பினும் உற்பத்தியாளர் அதற்கான தீர்வினை வழங்கியுள்ளதாகவும் இராயாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்னஜய சுமன தெரிவித்துள்ளார். குறித்த நிறுவனம் தயாரிக்கும் தடுப்பூசிகளை ஏறக்குறைய 1 வாரம் சாதாரண உறைநிலையில் வைத்திருக்க முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எனவே பைசர் பயோ என்டெக் நிறுவனத்திடம் இருந்து விரைவில் இலங்கைக்கு தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மேலும் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. வவுனியாவில் தாமரைப்பூ பறிக்க சென்ற ஆசிரியர் ஒருவர் வைரவ புளியங்குளம் குளப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த ஆசிரியர் இன்றைய தினம் அந்த பகுதியில் உள்ள குளத்தில் தாமரைப்பூவினை பறிப்பதற்காக சென்றுள்ளார். எனினும் நீண்ட நேரமாகியும் அவரை காணவில்லை. இதனையடுத்து அப்பகுதியில் ஒன்று கூடிய பொதுமக்கள் தேடுதல் மேற்கொண்டதுடன் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கும் தெரியப்படுத்தினர்.
நீண்ட நேரத்தின் பின்னர் குறித்த ஆசிரியரின் சடலம் குளத்திலிருந்து பொதுமக்களால் மீட்கப்பட்டது. சம்பவத்தில் வவுனியா நகர பாடசாலை ஒன்றை சேர்ந்த பரந்தாமன் வயது 33 என்ற ஆசிரியரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவர் ஆலயம் ஒன்றின் தேவைக்காகவே தாமரை போய் பறிக்க சென்றுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பவனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆலயத்திற்கு பூப்பறிக்க சென்ற ஆசிரியர் சடலமாக மீட்கப்பட்டது அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும் என ஜனநாயக நாடொன்றாக மீண்டெழ வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூர்யா வலியுறுத்தியிருக்கின்றார். ஜெனிவாவில் இலங்கை குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தற்போது ஒரே நாட்டவர் என்ற வகையில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் கட்சிகள் புலவுபட்டு நிற்பது நாட்டுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்துவதுடன் சர்வதேச ரீதியிலான நெருக்கடியை மேலும் அதிகரிக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் 3 கட்டங்களாக கண்புரை சத்திர சிகிச்சை முகாம் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வட மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எதிர்வரும் மே மாதம் வட மாகாண சுகாதார திணைக்களமும் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையும் இணைந்து கண்புரை சத்திர சிகிச்சை முகாம்களை 3 கட்டங்களாக நடத்த தீர்மானித்துள்ளனர். எனவே கண்புரை நோயால் அவதியுறும் நோயாளர்கள் தத்தமது பிரதேசத்துக்கு அருகில் இருக்கும் மாவட்ட பொது வைத்தியசாலைகளிலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, பவனியா, மன்னார், பருத்தித்துறை, தெல்லிப்பளை, சாவக்கச்சேரி, மாங்குளம், புதுக்குடியிருப்பு போன்ற ஆதார வைத்தியசாலைகளிலும் அல்லது யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையிலும் பதிவுகளை மேற்கொண்டு சத்திர சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இவை இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகளாக அகிலத்தின் பிரதான செய்தி பார்வையில் இடம்பிடித்திருக்கின்றன. மேலும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் அகிலத்தின் பிரதான செய்தி பார்வை ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.